ஆக்சுவலியா காலையில எழுந்திரிச்சோடனே இந்த ஒரு லாஸ் நியூஸ் கேட்டோன்னே இட் வாஸ் வெரி ஷாக்கிங் சார். உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது இவங்க இப்படி இறந்துட்டாங்க? எங்களுக்கும் அப்படிதான் தெரிய வந்துச்சு. என்னன்னா இந்த நெட்டி ஒலி அப்படிங்கறது தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீரியல்ஸ்க்குமே ஒரு பெரிய ரோல் மாடல் சீரியல் அது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த நெட்டி ஒலி இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் அதை பார்க்க ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்ப வந்து என்னோட குழந்தைங்க எல்லாம் கூட அதை பார்த்துட்டு மெட்டியோலி விஜய் மெட்டியோலி விஜய்னு இவங்க அவ்வளவு பிடிக்கும். கண்டிப்பா சார். சோ இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னே நம்ம ஏன்னா பெரியவங்க வயசானவங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏத்துப்போம். ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஆகுதுன்னே முதல்ல யாருமே நம்பல. அத ஏதோ ஃபேக் நியூஸ் தான் இருக்கும், யாரோ தட்டி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க அதை திருப்பி திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது வளர்ந்து கேட்கும் போது தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பார்த்தா அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருந்திருக்கு. ஜாண்டிஸ் இருந்து அவங்க ப்ராப்பரா டேக் கேர் பண்ணிக்கல, உடம்ப வந்து கரெக்டா பாத்துக்கல அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியல. பட் இங்க வந்து பார்த்தா நம்ம மெட்டியூலியில பாத்தோம்ல உமா, அவங்களோட அந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை கசக்கி போட்ட ஒரு உடம்பு தான் இங்க இருக்கு. ஒரு வெறும் ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. ஒண்ணுமே அவங்களோட உடம்புல வந்து அப்படி இழைச்சிருக்காங்க, அப்படி டல்லா இருக்காங்க, ஒரு மாதிரி அப்படியே நொந்து போன மாதிரி இருக்காங்க. அவ்வளவு தூரம் அவங்களுக்கு உடம்பு பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கறது இப்பதான் நமக்கே தெரிய வருது. உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்கள மாதிரியே இல்ல, எதுலயாவது உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கிடைச்சா நீங்க பாருங்க, சுத்தமா அவங்க மாதிரியே இல்ல. இப்ப ஏத்துக்க முடியாத ஒரு நிகழ்வு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, 30 வயசுல எனக்கு ஒண்ணு வராது, 35 வயசுல ஒண்ணு வராதுன்னு தயவு செஞ்சு யாருமே நினைச்சிட்டு இருக்காதிங்க. கொரோனான்னு ஒண்ணு வந்துட்டு போன அப்புறம் யாருக்கு என்ன எப்போ நடக்குங்கறத நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட கணிக்க முடியாது. அண்ட் இவங்களுக்கு வந்து கோவிடா என்னங்கறது எனக்கு அந்த ஹிஸ்டரி தெரியல. பட் உண்மையிலே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு இவங்கள பார்க்கும் போது. எந்த விதத்திலுமே அது வந்து ஏற்றுக்கக்கூடியதா இல்ல. பாக்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, கொரோனாக்கு முன்னாடி வேற கொரோனாக்கு அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு டேக் கேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஒரு பிரதரை நான் ரெக்வஸ்ட் பண்றேன் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ஜாண்டஸ் வந்தது வந்து தெரியாம இருந்ததா, இல்ல எதனால அவங்களுக்கு இப்படி ஒரு சிவியர் ஜாண்டிஸ் ஏற்கனவே வந்து ஜாண்டிஸ்க்கு டேக் கேர் பண்ணி அவங்க நல்லா ஆயிட்டாங்க. ஓகே. நல்லா ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க ஊருக்கு எல்லாம் போயிட்டு வரேன். ஈரோடுக்கு போனவங்களுக்கு ஆல் ஆஃப் சடன் ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆல் ஆஃப் சடன் திடீர்னு மயக்கம் வாந்தின்னு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு ரெகுலேட் பண்றதுக்குள்ளதான் அவங்க கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஜாண்டிஸ் வந்து நல்லா ஆயிட்டாங்கிறதா இங்க அவங்க வந்ததே அவரோட ஸ்டேட்மெண்ட். பட் டு பி வெரி ஃபிராங்க், எனக்கு ரொம்ப அவங்க பழக்கம் இல்ல. இப்ப என் வைஃப் லத்தாரா வந்து அவங்க கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க மெட்டியூலில. நான் வந்து அவங்க அக்கா வனஜா கூட அதிகம் நானும் ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது மூலமா நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி இருக்காங்க உங்க அக்கா, உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு கேட்டு. அப்படிதான் எனக்கு பழக்கமே தவிர, நான் இங்க வந்திருக்கிறது ஒரு ஃபேனா தான் வந்திருக்கேன். மற்றபடி அவங்க எனக்கு பர்சனலா தெரியாது. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இன்ஃபர்மேஷன் தெரியும்னா வனஜாட்ட அது அந்த கதைகள் நம்ம கேட்கணும்னா அப்படிதான் கேட்கணும். மற்றபடி இங்க வந்து எல்லாரும் பேசிட்டதான் அவங்களுக்கு சொல்றாங்க. புரியுது புரியுது சார். இப்போ ஃபேமிலி அங்க அவங்களோட நிலைமை என்ன சார்? எஸ்பெஷலி அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், அவ்வளவுதான், குழந்தைங்க எல்லாம் இல்ல. இப்போ அவங்க அவங்க எப்படி இந்த நியூஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம பழக்கம் இல்ல. அவர் ஒரு வெட்டினரி டாக்டர், அவரு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர். அதே ஸ்ட்ராங் மேன் மாதிரி நிக்கிறாரு. அவரோட விஷயங்கள் எவ்வளவு உள்ள நடந்து உடஞ்சு போயிருப்பாரு, நொந்து போயிருப்பாருங்கிறது தெரியுது. பட் அவர் மட்டுமே ஒரு ஆம்பளையா இருக்கிறதால அவர் நின்று எல்லா விஷயங்களையும் பாத்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி மனஜா மேடமும் அவங்க மெட்டியூலி சிஸ்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க, லைக் காயத்ரி அண்ட் ரேவதி அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே உண்மையிலேயே அந்த மெட்டியூலியில ஒரு தங்கச்சி காரி செத்து போனா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நொந்து போய் அழுதுட்டு இருக்காங்க எல்லாருமே. புரியுது சார், புரியுது. வனஜா எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா கண்டிப்பா சிஸ்டர் வந்து லைக் ஒண்ணு வனஜாவதான் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. அப்படிதான் சொல்லணும். புரியுது சார். கண்டிப்பா அவங்களுக்குதான் முழு தெம்பையும் கொடுக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா சார். ஆக்சுவலி வந்து இந்த நியூஸ் கேட்ட உடனே அவங்களுக்கு ஏஜ் வந்து 40 தான், 40 இயர்ஸ்ல மரணமா அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்டாங்க. அந்த அவங்க சின்ன வயசுல இப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. சோசியல் மீடியால இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து இது இன்னும் ரூமரா இருக்காதா அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அப்படிதான் இருக்கு, அப்படிதான் எங்களுக்குமே இருக்கு. ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. 40ல இப்படி ஒரு சாவா, அது வந்து அவங்க 40 மாதிரியும் இல்ல அவங்களோட உருவத்தை பார்க்க. அப்ப வந்து என்னதான் இவங்களுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் மனசு அப்படியே பதப்பதைக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இது எத்தனோ ஒரு விஷயம் நடந்த அப்புறம் அதுல இருந்து என்ன நம்ம பாடம் எடுத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நானு. சோ நானே என்ன நினைச்சுக்கிறேன்னா, நானும் வந்து என்னோட உடம்ப பாத்துக்கணும், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்னு வந்தா அசால்ட்டா விட்டுற கூடாது,
அப்படிங்கறத வந்து மனசு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். மற்றபடி நடந்தது நடந்து போச்சு, என்ன நடந்திருந்தாலும் வந்து ஒரு உயிர் போயிடுச்சு இல்லப்போ, அந்த இழப்ப வந்து எதானே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது இல்ல இதுக்கப்புறம். அதனால முடிஞ்சது முடிஞ்சதுதான், இனிமேல் வர சந்ததியில கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்பவே சாரி ஃபார் த லாஸ். கண்டிப்பா இவங்களோட லாஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஹெல்த் வந்து பாத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அதை மட்டும் நீங்க ப்ரமோட் பண்ணணும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த மட்டும் இளைஞர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ, பிளீஸ் டேக் கேர் சார். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி காலையில எழுந்திரிச்சோடனே இந்த ஒரு லாஸ் நியூஸ் கேட்டோடனே இட் வாஸ் வெரி ஷாக்கிங் சார். உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது இவங்க இப்படி இறந்துட்டாங்க? எங்களுக்கும் அப்படிதான் தெரிய வந்தது. என்னன்னா இந்த நெட்டியூலி அப்படிங்கறது தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீரியல்ஸ்க்குமே ஒரு பெரிய ரோல் மாடல் சீரியல் அது. கண்டிப்பா அந்த நெட்டியூலி இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் அதை பார்க்க ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்ப வந்து என்னோட குழந்தைங்க எல்லாம் கூட அதை பார்த்துட்டு மெட்டியோலி விஜய் மெட்டியோலி விஜய் இவங்களை அவ்வளவு பிடிக்கும். கண்டிப்பா சார். சோ இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஏன்னா பெரியவங்க வயசானவங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏத்துப்போம். ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஆகுதுன்னே முதல்ல யாருமே நம்பல. அத ஏதோ ஃபேக் நியூஸா இருக்கும், யாரோ தட்டி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க அதை திருப்பி திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது வளர்ந்துட்ட போது கேட்டும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏற்கனவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பார்த்தா அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருந்திருக்கு, ஜாண்டிஸ் இருந்து அவங்க ப்ராப்பரா டேக் கேர் பண்ணிக்கல, உடம்ப வந்து கரெக்டா பாத்துக்கல அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியல, பட் இங்க வந்து பார்த்தா நம்ம மெட்டியூலியில பார்த்தோம் இல்லங்க உமா, அவங்களோட வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை கசக்கி போட்ட ஒரு உடம்புதான் இங்க இருக்கு. ஒரு வெறும் ஒரு எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே அவங்களோட உடம்புல வந்து அப்படி இழைச்சிருக்காங்க, அப்படி டல்லாயிருக்காங்க, ஒரு மாதிரி அப்படியே நொந்து போன மாதிரி இருக்காங்க. அவ்வளவு தூரம் அவங்களுக்கு உடம்பு பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கறது இப்பதான் நமக்கே தெரிய வருது. உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்கள மாதிரியே இல்ல, எதுலயாவது உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கிடைச்சா நீங்க பாருங்க, சுத்தமா அவங்கள மாதிரியே இல்ல. இப்ப ஏத்துக்க முடியாத ஒரு நிகழ்வு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, 30 வயசுல எனக்கு ஒண்ணு வராது, 35 வயசுல ஒண்ணு வராதுன்னு தயவு செஞ்சு யாருமே நினைச்சிட்டு இருக்காதிங்க. கொரோனான்னு ஒண்ணு வந்துட்டு போன அப்புறம் யாருக்கு என்ன எப்ப நடக்குங்கறத நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட கணிக்க முடியாது. அண்ட் இவங்களுக்கு வந்து கோவிடா என்னங்கறது எனக்கு அந்த ஹிஸ்டரி தெரியல, பட் உண்மையிலே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு இவங்களை பார்க்கும்போது. எந்த விதத்திலுமே அது வந்து ஏத்துக்கக்கூடியதா இல்லை.